யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க இது 10 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்ல செஞ்சது அப்படின்னு. திடீர் விருந்தாளிக்கு ரொம்ப சுலபமா சட்டுன ஒரு ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ 10 ரூபாய் பாக்கெட் மில்க் பிஸ்கட் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். சாக்லேட் பிஸ்கட், உப்பு பிஸ்கட் இது மாதிரி இல்லாம நார்மலா மேரி பிஸ்கட், மில்க் பிஸ்கட் மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடாயில 1/4 கப் நெய் சேர்த்துறேன். நெய் நல்லா உருகி வந்த பிறகு கொஞ்சம் முந்திரி எடுத்திருந்தேன், அதை உள்ளே சேர்த்துட்டு வறுத்து விட்டுருங்க. முந்திரி இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதை பிறகு கடைசியாக சேர்க்கலாம். இப்போ இதில் நெய் இருக்குல்ல, இதிலேயே நம்ம பிஸ்கட்களை மெது மெதுவாக சேர்த்துருங்க. நார்மலாக இனிப்பு சுவையுள்ள எல்லா பிஸ்கட்லையும் செய்யலாம், ஆனால் சாக்லேட் பிஸ்கட், உப்பு பிஸ்கட் இந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்துக்கங்க. அப்போ அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாயிரும். இப்போ இதில் நல்லா காய்ச்சி எடுத்த திக்கான பால் 1/2 லிட்டர் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீலையே இந்த மாதிரி கலந்து விடுங்க. பிஸ்கட்டில் பால் சேர்த்ததுமே பிஸ்கட் அப்படியே கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். இல்லைனா நீங்கள் பிஸ்கட்டை தனியாக பவுடர் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேர்த்து நெய்யிலேயே லேஸாக கலந்து விட்டுட்டு பிறகு கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் இது குயிக்காக ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பிஸ்கட் பாலில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, மீதியுமே நம்ம கலந்துட்டு இருக்கும் போது கரைஞ்சிடும், பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு 70-80% நல்லா கரைஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு குறைவான தீயில இருக்கட்டும், இல்லைனா பிஸ்கட் போய் சட்டனு கீழே ஒட்டின மாதிரி ஆயிடும். ஒருவேளை உங்களுக்கு பிஸ்கட் கரைஞ்சி வரல ஆனால் ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கங்க. தாராளமாக 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்குமே பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க, அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இனிப்புக்காக 1/4 கப் சுகர் சேர்க்குறேன். சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக நாம் எடுத்த பிஸ்கட்லேயே ஒரு இனிப்பு சுவை இருக்கும், ஸோ பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து வந்தாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவே 1/2 கப் நெய் தேவைப்படும். ஆரம்பத்தில் 1/4 கப் சேர்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ஸ்பூனாக நீங்கள் சேர்க்கறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஆரம்பத்தில் வறுத்து எடுத்த முந்திரி இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு குறைவான தீயிலேயே இருக்கட்டும், ஏன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து வந்துருச்சு. இப்போது மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. குறைவான தீயிலேயே உங்களுக்கு அந்த அல்வா பதம் வரணும், ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் அல்வா பதம் வராத மாதிரி தெரியும், நீங்கள் மெது மெதுவாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அல்வா பதம் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்திலையும் ஒட்டாமல் அண்டு கரண்டிலையும் ஒட்டாமல் இந்த மாதிரி பதத்தில் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நெய் ததும்ப ததும்ப ஒரு அல்வா பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் விழுகுதில், இதுதான் சரியான பதம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுடைய பிஸ்கட் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி பதம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பிஸ்கட் அல்வா, ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஒரு பவுலில், ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்கலாம், அல்லது ஒரு ட்ரேல வச்சு நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாம்பே கராச்சி அல்வாலாம் கட் பண்ணி கொடுப்போம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா நெய் ததும்ப ததும்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெறும் 2 பாக்கெட் 20 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி ரொம்ப சுலபமாக குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான சுவையான பிஸ்கட் அல்வா வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.